அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஆயில் பாத் ஏர் கிளீனரை வந்து ட்ரை டைப் ஏர் கிளீனராக மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா ஆயில் பாத்துக்கும் ட்ரை டைப்புக்கும் என்ன வித்தியாசம் இது மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க இது பற்றின விளக்கங்களை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைபர் கேட்ட மாதிரி ஆயில் பாத் ஏர் கிளீனர் வந்து ட்ரை டைப் ஏர் கிளீனராக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக வந்து மாற்றலாம் இது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டார் இருந்தாலும் இவ்வளோ ஏ என்ன லேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஒரு சீனியர் மெக்கானிகிட்டலாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லேட்டாக வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் இந்த ட்ரை டைப் ஏர் கிளைனராக நீங்கள் வந்து மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தகுந்த சர்வீஸ் இன்ஜினியர் ஒரு மெக்கானிக் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ஏன் அப்படி வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த ஒரு ப்ரீத்திங் ஏர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அதுக்கு தகுந்த ஒரு ட்ரை டைப் ஏர் கிளீனரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதனால் அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த என்ன டயசைஸ் என்ன பிரைமரி எலிமெண்ட்டு செகண்டரி எலிமெண்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டைப்பாக வந்து மாற்றுங்க இது என்னோட சஜஷன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் ஆயில் பார்த்து டைப்லேருந்து ட்ரை டைப்புக்கு வந்து வர ஆசைப்பட்றாங்க அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் வந்து இதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்து டைப்புக்கும் ட்ரை டைப் ஏர் கிளீனருக்கும் என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பாத்து டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் பண்ணுவாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ கிளீனர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வச்சிருப்பாங்க இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க ஆனால் ட்ரை டைப் வந்து உள்ள என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி எலிமெண்ட் செகண்டரி எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் வந்து வச்சிருப்பாங்க ட்ரை டைப் ஏர் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி எலமெண்ட் செகண்டரி எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு விஷயம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்ட் வந்து கண்டாமினேஷன் பண்ணுவாங்க இன்னும் சில வண்டிகளெலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ட்ரை டைப் ஏர் கிளீனர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ப்ரீ கிளீனர் வந்து கொடுத்துருப்பாங்க சில வண்டியில் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒன்றாக இருக்கும் இன்கேஸ் ட்ரை டைப் ஏர் கிளீனர் வந்து மாற்றினீங்கன்னா இதை மாதிரி ப்ரீ கிளீனர் ஒன்று போட்டு ட்ரை டைப் ஏர் கிளீனர் வந்து வைங்க உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி ட்ரை டைப் ஏர் கிளீனர் வந்து போட்டுட்டிங்கன்னா டெய்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஆயில் பார்த்து டைப்பில் வந்து அப்படி கிடையாது நீங்கள் ஒரு வாரம் ஒரு பத்து நாளுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரீ கிளீனரை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போது நாங்கள் வந்து ஒரு ஹார்வஸ்டர் ஓட்டுறோம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கனா ஹார்வஸ்டர் ஓட்டுறதுக்குலாம் என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ வந்து நல்லா தெளிவாக தெரியணும் ரோடு நல்லா தெரியணும் ஃபீல்டு என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயமாதிரிலாம் தெரியும் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை டைப் ஏற்கனவே தான் வந்து பெஸ்ட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீவை வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாத்து டைப் வந்து மறைக்கும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாத்து டைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டாலும் வண்டி ஓவர் லிஃப்டிங் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா மைனராக லீக்கேஜ் அந்த பேட்டரி ரேடியேட்டர் மேலாம் வந்து பார்த்து ஸ்ப்ரெட் ஆகும் ஆனால் ட்ரை டைப் ஏர் கிளீனர் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது அதே போல் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கனா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும் இப்போ ஆயில் பார்த்து டைப் வந்து மெயின்டனன்ஸ் எதுவுமே கிடையாது ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு எலிமெண்டெல்லாம் லேசாக தட்டி போட்டுவிட்டு உள்ளே எதுவுமே மாற்ற தேவையில்ல ஜஸ்ட்டு அந்த கால் லிட்டர் ஆயிலை மட்டும் நம்ம வந்து மாற்றினாலே போதும் அதுவும் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலேருந்து எடுத்து ஊற்றினா போதும் எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது ஆனால் ட்ரை டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி எலிமெண்ட்டு செகண்டரி எலிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸ் இல்லை மூணு சர்வீஸ்க்கு ஒரு நாடாளுடைய கம்பல்சரி வந்து நம்ம வந்து மாதிரி இருக்கும் அதனால் ஆல் ஓவர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூட தான் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ஆயில் பாத்து கிளீனர் உள்ள வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாய்க்கால் ரொம்ப ஒரு பள்ளமான ஒரு தண்ணியிலே முழுகிட்டு போகுது அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் என்ன ஒன்றுமே ஆகாது நீங்கள் வந்து தாராளமாக அந்த வண்டியை ஓட்டலாம் ஆனால் ட்ரை டைப் ஏர் கிளீனர் உள்ள வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்க்கால் வந்து உங்களுக்கு பேனட் அளவுக்கு உள்ளே முழுகிட்டுனாலே சரியாக போச்சு அவங்களுக்கு இந்த ரேடியேட்டர் அளவு பாதி அளவு வண்டி உள்ளே இறங்கிட்டனாலே சரியாக போச்சு உள்ள இன்ஜின் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தண்ணி போந்துடும் ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்கிடும் ஆனால் இந்த பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாத்து டைப்பில் வந்து இருக்காது ஆனால் நார்மலாக டிராக்டர் வந்து ரோடு ரன்னிங் ஓட்டுறவங்க உழவு ஓட்டுறவங்க இது மாதிரி ஓட்டுறவங்களுக்குலாம் எது பெஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஆயில் பாத்து டைப்பு தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஆனால் ட்ரை டைப் ஏர் கிளீனர் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஓட்டலாம் ரொம்ப சேஃப்டியாக ஓட்டணும் ஒரு வாய்க்காலில் இறக்குறீங்க வண்டியை ஒரு மேடு பள்ளமான ஒரு நல்ல தண்ணி நிறைஞ்ச இடத்துல வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு போகணும் கொஞ்சம் கவனம் செதறிவிட்டு நீங்கள் வந்து லேசாக டிப் டிப்பாகிடுச்சி அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக தண்ணி ஏறிடும் ரொம்ப பெரிய பிரச்சனை உங்கள் செவலில் கொண்டு இழுத்து விட்டுறோம் இதெல்லாம் மெயினாக வந்து பார்த்துக்கணும் இப்போ ஆயில் பார்த்து டைப்லேருந்து ஏன் எல்லோரும் ட்ரை டைப் ஏர் கிளீனர் வந்து வரத்துக்கு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட லுக்கு வந்து நல்லா லுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வியூ நல்லா தெளிவாக இருக்குது முன்னாடி வந்து கசவசான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை இப்போ இந்த ப்ரீ கிளீனர் உள்ள வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா லேஸாக வைப்ரேஷன் உள்ள மாதிரி ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகும் ஆனால் அந்த மாதிரிலாம் ஃபீலிங்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த வண்டிலலாம் இருக்காது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை டைப் ஏர் க்ளீனருக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் வியூ ஒரு டிசைன் வந்து கிடைச்சிடும் இந்த மாதிரி ட்ரை டைப் ஏர் கிளீனர் உள்ள வண்டிலாம் வந்து பாருங்க கம்பல்சரி இது மாதிரி ஏரோ பண்ணிட்டு தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆயில் பத்து டைப்லாம் பாருங்கள் அப்ஃப்ளிப் டைப்பில் வந்து கொடுப்பாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டிசைனில் வந்து கொடுக்குறாங்க இது நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து நல்ல ஒரு தோற்றத்தில் இருக்கணும் நல்ல ஒரு லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க அது தப்பு கிடையாது நல்ல விஷயம் தான் இருந்தாலும் உங்களுக்கு டிராக்டர் ஓட்டுறீங்க சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாத்து டைப் தான் உங்களுக்கு வந்து பெட்டரான ஒன்றாக இருக்கும் இது வந்து என்னோட கருத்து உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்துகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம் இது பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் உள்ளே போயிட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்